இலங்கை கிரிக்கெட் சபையினால் நடாத்தப்பட்ட பிரதான கலகங்களுக்கிடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை NCC மற்றும் ராகம கிரிக்கெட் கழகங்களுக்கிடையில் நடைபெற்றது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த NCC கழகம் 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 286 ஓட்டங்களை குவித்தது. கமில் மிஷார நிதானத்துடன் துடுப்படுத்தாடி 113 ஓட்டங்களை பெற்றதுடன் கவின் பண்டாரவுடன் 3வது விக்கெட்டில் 137 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார். 19 வயதுடைய இளம் வீரரான கமில் மிஷார இம்முறை போட்டித் தொடரில் 3வது சதத்தினையும் பதிவு செய்தார். கவின் பண்டார 65 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்த பின்னர் ஏஞ்சலோ பெரேராவுடன் 4வது விக்கெட்டில் மேலும் 98 ஓட்டங்களை கமில் மிஷார பகிர்ந்து கொண்டார். ஏஞ்சலோ பெரேரா 43 பந்துகளில் 61 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ராகம கிரிக்கெட் கழகத்தின் பந்து வீச்சில் இஷான் ஜெயரத்னம் மற்றும் பினுரு பெர்னாண்டோ ஆகியிருவரும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 287 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராகம கிரிக்கெட் கழகம் எதிரணியின் துல்லியமான பந்து வீச்சை எதிர்கொள்வதில் சிரமத்தை எதிர்கொண்டு 30.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 141 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. ஜனித்லியரகே பொறுப்புணர்வுடன் துடுப்படுத்தாடி 42 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார். NCC கழகத்தின் பந்து வீச்சில் சாமிக்க கருணாரத்ன 37 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும் லஹிரு குமார 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதன்படி ராகம கிரிக்கெட் கழகத்தை 102 ஓட்டங்களால் இலகுவாக வெற்றி கொண்டு NCC கிரிக்கெட் கழகம் சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. இறுதியாக 2015-16 சீசனில் இதே ராகம கிரிக்கெட் கழகத்தை வீழ்த்தி NCC கழகம் ஒருநாள் சாம்பியனாக தெரிவாகியதுடன் பர்வீஸ் மஹ்ரூஃபின் தலைமைத்துவத்தின் கீழ் 2016-2017 சீசனில் கொழும்பு கிரிக்கெட் கழகத்தை வீழ்த்தி NCC கழகம் சாம்பியனாக தெரிவாகியது. இதன்படி உள்ளூர் முதல்தர ஒருநாள் போட்டிகளில் ஹெட்ரிக் சாம்பியன் பட்டத்தை NCC கழகம் வெற்றி கொண்டது. NCC கழகத்தின் இளம் வீரர் கமில் மிஷார இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். இதனிடையே இம்முறை போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளர் விருதை ராகம கிரிக்கெட் கழகத்தின் பினுர பெர்னாண்டோ தட்டிச் செல்ல, சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருதை SSC கழகத்தின் சரித் அசலங்கவும், தொடர் நாயகன் விருதை ராகம கிரிக்கெட் கழகத்தின் தலைவர் ஜனித் லியனகேவும் பெற்றுக்கொண்டனர். விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே தப்பா பரேட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.